Hey, what's up guys? Welcome back to another interesting video. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சர்ஃபிங் அட்டாக்னா என்னது, அதுல இருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுனா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்ற மாதிரி நீங்க இப்ப நான் சேனல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுறதால நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸுமே உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். எல்லா வீடியோஸையும் நீங்க பாத்து என்ஜாய் பண்ணலாம். உங்க அட்டாக் சர்ஃபிங் அட்டாக் இது மாதிரி பல தரமான ஹேக்கிங்ல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப சொல்றேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு கொஞ்சம் என்கரேஜா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு கேள்விகளை முதல்ல வைக்கிறேன். இந்த கேள்விக்கான பதில வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஓகே கூகுள், இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ற ஐபோன்ல வந்து சீரி வச்சிருக்கீங்களான்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, உங்க மொபைல் வந்து செக்யூர்டா இருக்குன்னு உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குதா? 100% நீங்க உங்க மொபைல் செக்யூர்டா இருக்குன்னு நம்புறீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பத்திய டீடைலா வந்து வீடியோக்குள்ள பாக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஓகே கைஸ், இப்ப பாத்தீங்கன்னா சர்ஃபிங் அட்டாக்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அண்ட் இந்த சர்ஃபிங் அட்டாக் எப்படி பண்றாங்க, எதை யூஸ் பண்ணி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளியே இருந்து எந்த எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ்மே இல்லாம உங்க மொபைல் கூட இன்புல்டா ஆண்ட்ராய்டுல பாத்தீங்கன்னா இன்புல்டா வர ஓகே கூகுள் மற்றும் ஐபோன்ல பாத்தீங்கன்னா இன்புல்ல வர ஹே சீரிய வச்சுதான் இந்த சர்ஃபிங் அட்டாக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்ஃபிங் அட்டாக் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வருதுன்னா, இனி ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட கால் பண்ணி இந்த ஓடிபியை சொல்றான்னு கேட்கறதுக்கு பதிலாகவே உங்க பர்சனல் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி உங்க மொபைல்ல இருந்து அந்த ஓடிபி எடுக்கிறது தான் சர்ஃபிங் அட்டாக்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட தானே இருக்கு, என் மொபைல்ல இருந்து என் பர்சனல் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி எப்படிடா என் ஓடிபியை திருட முடியும்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக முடியும் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காதுக்கு கேட்க முடியாத மைக்ரோவேவ் மூலமாக வாய்ஸ் கமாண்டிங்க பாஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க இந்த வீடியோ தெரிஞ்சுக்கோங்க. நம்ம காதுக்கு கேட்க முடியாத லெவலுக்கு வால்யூம் ரிடியூஸ் பண்ணி பாஸ் பண்றதுக்கு கமாண்ட் பாஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லைக் தட், அந்த வேயை யூஸ் பண்ணி கமாண்ட பாஸ் பண்றது மூலமாகவே ஹியூமன் இயர் சென்சேஷனுக்கு கேட்க முடியாத அளவுக்கு கமாண்ட நீங்க உங்க மொபைல் கொடுத்தீங்கன்னா அது ரெஸ்பாண்ட் பண்ணும், அது எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க ஹே கூகுள்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க மொபைல் வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இனி ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு ஹே கூகுள்னு உங்க ஹியூமன் இயருக்கு கேட்க முடியாத அளவுக்கு சொன்னாங்கன்னா அந்த மொபைல் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணணும். இதை வச்சு எப்படிலாம் உங்க ஓடிபியை திருடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேங்கிங்க்கு ஒரு ஓடிபி உங்க மொபைல வந்துச்சுன்னா ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு ஹியூமன் சென்சேஷன் கேட்க முடியாத அளவுக்கு மைக்ரோவேவ்ல அந்த வோக்கலை பாஸ் பண்ணி இந்த உங்க மொபைல் கிட்ட வந்துட்டு ஹே கூகுள் ஆர் ஹே சிரி செமித ஓடிபின்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓடிபியை வந்துட்டு அப்படியே சொல்லி கொடுத்துரும். சோ தட் அவங்க உங்ககிட்ட கேட்க தேவையில்லை, உங்க மொபைல் கிட்ட கேட்டாலே போதும் உங்க ஓடிபி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த மூலமாக நிறைய பேருக்கு உங்க மொபைல அன்லாக் பண்ணியதை வித்தவுட் யோர் ஹெல்ப் உங்க மொபைல அன்லாக் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வழிவகுத்து கொடுக்கறது தான் இந்த சீரி அண்ட் ஓகே கூகுள். ஓகேடா, இந்த ஓகே கூகுள் ஓகே சீரிய டேஞ்சர்னு சொல்ற, இதை எப்படி நாங்க செக்யூர் பண்றதுன்னு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். இந்த கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ண வேண்டியது அன்லாக் பண்றதுக்கும் சீரி கூகுள் கிட்ட பெர்மிஷனை கொடுத்து வச்சிருப்பீங்க. அந்த பெர்மிஷனை வந்து முதல்ல நீங்க டிசேபிள் பண்ணிடணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை டிசேபிள் பண்றது மூலமாகவே நீங்க ரொம்பவே சேவ் பண்ணிக்கலாம். பர்சனல் அசிஸ்டன்ட் உங்களுக்கே தேவையான நீங்களே யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான வச்சுக்கோங்க, தேவையில்லைன்னா அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸை யூஸ் பண்றதுக்கு ஓகே கூகுள் வந்து நிறைய ஆப்ஸை இன்புல்டா யூஸ் பண்றதுக்கு வந்து பெர்மிஷன் நீங்க முதல்லவே கொடுத்து வச்சிருப்பீங்க. சோ தட் நீங்க பாத்துட்டு பேங்கிங் அப்ளிகேஷன் ஓடிபி ரீட் பண்றதுக்குள்ள பெர்மிஷன் எல்லாமே டிசேபிள் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப செக்யூரா இருக்கும். நீங்க இந்த பெர்மிஷனை வந்து டிசேபிள் டினை பண்ணி வைக்கிறது காரணமாக அந்த ஓகே கூகுள் வந்துட்டு அந்த ஆப்போட பெர்மிஷனை வந்து எடுக்க முடியாத அளவுக்கு நீங்க செக்யூர் பண்ணி வைக்க முடியாதா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா அந்த சர்ஃபிங் அட்டாக்ல இருந்து எப்படி பாதுகாப்பு கொள்றது, எப்படி செக்யூர் பண்ணி கொள்றதுன்னு இந்த வீடியோல பாத்துருப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு வந்தவங்க இந்த வீடியோ உங்களுக்காகவே இம்பார்ட்டன்டான வீடியோ உள்ளாடி போய்
வீடியோவை மறக்காம பாருங்க. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்க மொபைல சேவ் கோர் பண்ணிக்கோங்க, மற்றும் வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபின்.